இன்றைய தலைப்பு இறைவனை வணங்குதலும் யோகம் செய்வதும். இறைவனை வணங்குவது வழிபாடு என்றால் என்ன? வர்ஷிப் என்ன நம்ம எதை சொல்கிறோம்? மனுஷனோட வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு சாதாரணமாக காட்டுமிராண்டியாக இருந்த மனிதன் நாகரிகம் பெற்றான். சமூகம், ஊர், முறை, ஒழுங்கு, சட்டம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே மனுஷன் வந்தது முதற்கட்டமான ஒரு நாகரிகம். மனிதன் வந்து அந்த தான் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்டுப்பாட்டை அவன் சுபாவம் வந்து ஏற்றுக்கலை. சில சமயம் அவன் வந்து தன்னுடைய சுபாவம், தன்னுடைய கற்றுக்கிட்ட நம்ம கட்டுப்பாட்டை மீறுவதை பார்த்தான். அதுக்கு ஒரு வழி செய்யணும்னு நினச்சான். புற கட்டுப்பாட்டை விட உயர்ந்த மனக்கட்டுப்பாட்டை மனிதன் தேடினான். மனத்தால் உயர்ந்தவர்களை அதற்காக நாடினான். அவங்கெல்லாம் தபஸ்வி, முனிவர், யோகி, அவதார புருஷர்கள் இருந்தாங்க. ஞானம் தனக்கு இல்லாட்டாலும் ஞானோதயம் பெற்றவர்களை வந்து அவனுக்கு அவர்களை பின்பற்றி ஞானமுடையவனாக மனிதன் இருந்ததால் அவங்க காட்டிய வழியை பின்பற்றி போகிறதுக்காக தயாரானான். அதுவே வந்து ஒரு வழிபாடாக மாறுச்சு. ஞானம் பெற்றவர் வந்து ஞானி, சித்தி பெற்றவர்கள் யோகிகள். அவதாரமாக வந்த ராமன், கிருஷ்ணன் போன்றவர்களை பின்பற்ற சாதாரண மனிதனால் முடியாது என்பதால் மகான்கள் வந்து பெற்ற பேற்றை பிறகாவது அவன் பெற அவன் உள்ள இப்போ இந்த நிலையில் குடும்பத்தில் அவன் என்ன செய்ய முடியும் என்றதை வகுக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா கோவில்களை கட்டினாங்க. பிரம்மத்தை ஞானிகள் வழிபட்டால் உருவத்தை, விக்கிரகத்தை மனிதன் வழிபட கடவுள்களை உருவகப்படுத்தி அவர்களை தொழ கோயில்களை எழுப்பினார்கள். கோயில்களை உயிரோடு அமைக்க தினசரி பூஜை, வருஷாந்திர உற்சவம் ஏற்பாடு பண்ணினாங்க. தினசரி அவனோட வாழ்க்கை வந்து ஒளிபெற மந்திரங்களை எழுதினார்கள். பெண்களும் குழந்தைகளும் எல்லாரும் துதிப்பாட ஸ்தோத்திரங்களை தயார் செஞ்சாங்க. குறிப்பிட்ட பிரச்சனைகள் தீர நோன்பு, விரதம் அதெல்லாம் வகுத்து கொடுத்தாங்க. மனசு தெளிவுபட்டு உணர்வு பூரித்து தன் கைகளால் செய்யும் காரியங்கள், அதாவது தன் உடலால் செய்யும் பூஜை, உற்சவம், விரதம், நோன்பு இதெல்லாம் நடந்தது. அதனால் அலைக்கழிக்கப்பட்டவன் நிலையை ஆச்சரியமாக உயர்த்த தீ மிதிப்பது என்றதெல்லாம் செஞ்சாங்க. மனசு வந்து தெளிவுபடணுன்றதுக்காக தத்துவார்த்தமான விஷயங்களை உதவும் உணர்ச்சி நயம்பட ஓராயிரம் பாடல்களை எழுதினார்கள். தேவாரம், திருவாசகம், பிரபந்தம், திருவருட்பா ஆகியவைகள் அப்படி எழுந்தன. இப்படி ஒரு ஞானத்தில் ஒரு தாகமா இருக்கிறவன் ஏன் இறைவன் வந்து உலகை படைத்தான் அப்படின்னோ, கருணை வடிவான கடவுள் துன்பமயமான வாழ்க்கையை ஏன் சிருஷ்டித்தான் என்ன, இந்த மாதிரியெல்லாம் இதை எப்படி ஏற்றுக்கிறது? கடவுள் இப்படி கூட செய்வாரா? நல்லதும் செஞ்சாரு, கெட்டதும் செய்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறான். அவனோட ஞான தாகம் அது. அந்த கேள்விகள் வந்து அவனோட ஆத்மாவின் எழுச்சி, மனசில் வந்து ஆத்மா மலர்றதுனோட அறிகுறி இது. சாதாரணமாக மணி அடித்து பூஜை செஞ்சா ஞான வேட்கை தீராது. மனத்தினோட ஆழத்தில் ஆத்மா அசைவதால் அது மனத்தை மௌனமாக்குகிறது. ஆத்மா அசையணும், அப்போ தான் அந்த மௌனம், ஸ்டில்னஸ் வரும். மௌனத்துள் தன்னை இழந்து தன்னுடைய புலன்களையெல்லாம் தாண்டி போய் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலை வந்து தேடுறான். முதிர்ந்த ஞானி இறைவனை பார்க்கணும்னு நினைக்கிறான். ரமண மகரிஷி இறைவனை காண ஆசைப்பட்டு தரையில் படுத்து கண்ணை மூடின ஒரு க்ஷணத்தில் மனசுன் மறைஞ்சி சமாதி நிலையில் போனார்.
இறைவனை கண்டே தீர்வேன் என்பவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல பொறுமை இருக்காது. அவன் வந்து ஜீவன் விழிக்க தொடங்கிய பின் வாழ்க்கையில் ஈடுபடவே முடியாது. அவனோட மனம் அவனிடமே நிலைக்கும். லைஃப் வித்தின். பிறவியை விட்டு இறைவனை அடைய ஜீவாத்மா நினைத்து விட்டால் அதனால் இனி பொறுத்திருக்க முடியாது. அது அணையாத ஒரு ஜுவாலை. ஆன்ம விழிப்பால் ஆண்டவனை தேடும் ஒரு மார்க்கம்தான் யோகம். அறிவால் தேடுறது வந்து ஞான யோகம். முனு மனசினால் தேடுறது ராஜயோகம். உணர்வால் பூரிப்பது பக்தி யோகம். நிஷ்காமிய செயல்படுதல் கர்மயோகம். இவற்றையெல்லாம் சேர்த்து செயல்படுவது தந்திர யோகம். அன்னமய புருஷனின் அனுகிரகம் கேட்பது ஹட்டயோகம். மந்திர யோகம், லயயோகம், நாத யோகம்னு நிறைய யோகங்கள் தன்னோட முறைகளுக்கு ஏற்ப வித்தியாசப்படுகிறது. எல்லா யோகத்தின் லட்சியம் என்னென்ன? மோட்சம். வாழ்விலிருந்து விடுதலை பெற்று இறைவனை அடைந்து அவனுடன் இரண்டர கலந்து பிறவியிலிருந்து விடுதலை பெறுவது என்பதுதான். உணர்வால் வாழ்கிற மனுஷனுக்கு உரியது வழிபாடு. ஆன்ம வேட்கை அடங்காத நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அனந்தனை நாடும் ஆத்மா போற பாதைதான் யோகம். மோட்சம் தெய்வ தரிசனம், ஸ்வர்கம், நிர்வாணம், சமாதி, அமர வாழ்வு, காயகல்பம். யோகியின் லட்சியம், யோகியின் வழியை மக்கள் பின்பற்றும் முறை வழிபாடு எனப்படும். சமூகத்துக்கு உரியது சாதாரணமான வழிபாடு. மகுடமா மனுஷனுக்கு உரியது யோகம். ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு கொடுத்தது என்ன? பூரண யோகம், சத்திய ஜீவிய யோகம் என்றும் பகவான் இதை சொல்றார். மனிதன் வந்து இறைவனை அடைவது யோகம் என அறிந்த நமக்கு இறைவன் மனிதனை அடையும் மார்க்கத்தை பூரண யோகம் என்று பகவான் சொல்றார். இறைவன் ஆத்மாக்களை உற்பத்தி செய்து பூ உலகத்தில் உடலை தாங்கி வாழ்வை ஏற்று மனத்தால் செயல்பட்டு இறைவனின் திருவுள்ளத்தை பூர்த்தி செய்ய அனுப்பியதால் பதவியிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவது சரியில்லை. அந்த பிறவி என்ற பதவியிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவது சரியில்லை என்பது ஸ்ரீ அரவிந்தம். மனித ஆன்மா மனத்திலும் உடலிலும் வளர்ந்து பூரணம் பெற்று அடுத்த நிலையான சத்திய ஜீவத்தை அடைந்தால் சத்திய ஜீவன் பிறப்பான். இவன் தெய்வலோகத்திற்கும் அடுத்த சத்திய ஜீவிய லோகத்திற்கும் அடைய முடியும். அடைந்தால் சத்திய ஜீவியம் புவியில் இந்த பூமியில் இறங்கும். மனிதன் தெய்வமாகவும் சத்திய ஜீவனாகவும் மாற இது உதவும். 30,000 ஆண்டில் நடப்பது 300 அல்லது 30 ஆண்டில் நடக்கும் என்கிறார் பகவான். இந்த யோகத்தை மேற்கொள்ள மோட்ச தகுதி பெற வேண்டும். பெற்றபின் மோட்சத்தை உதறித்தள்ள வேண்டும். வாழ்வை ஏற்க வேண்டும். உடலை பொய் என்று சொல்லாமல் ஆன்மீகம் பொக்கிஷம் என்று அறிய வேண்டும். தெய்வங்கள்லாம் வந்து பெறாத வரப்பிரசாதம் மனிதன் பெற்ற உடல். உடல் நம்ம உடம்பு இருப்பதால் தான் மனிதன் வந்து ஆன்மீக வளர்ச்சி பெற முடிகிறது. உடல் இல்லை என்பதால் தெய்வங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி இல்லை. தெய்வங்களும் ஆன்ம வளர்ச்சியை நாடி வந்த மனுஷனா பிறக்கணும். உடலை தாங்கி வாழ வேண்டும். ஆன்மாவை வாழ்வில் வளரச் செய்வது பூரண யோகத்திற்கு அவசியம். மனத்திலும் உணர்விலும் உடலிலும் உள்ள ஆன்மாவை கண்டு அதை இறைவன் நினைவாலும் சமர்ப்பணத்தாலும் திருவுருமர மாற்றத்தாலும் வளரச் செய்வது பூரண யோகம். அழிவு சலனம் இல்லாத ஆத்மாவை வளரச் செய்யும் யோகம் பூரண யோகம். ஆத்மாவுக்கு அழிவில்லை இல்லையா, அதுக்கு சலனமே கிடையாது. அந்த ஆத்மாவை வளரச் செய்யும் யோகம்தான்
பூரண யோகம். இதனோட தலைவன் சைத்திய புருஷன். நமக்குள்ளே இருக்கிற அந்த கட்டை விரல் பருமன் அளவுக்கு இருக்கிற அதுதான் சைத்திய புருஷன். இவன் வளரும் ஆன்மா. நெஞ்சுக்கு பின்னால் இருதய குகையில் மறைந்திருப்பான். இவன் வெளியே வந்து அகந்தையை அழித்து செயலையும் உணர்வையும் ஆன்மீக செறிவு பெறச் செய்து வாழ்வுக்கு தலைமை தாங்கினால் ஜீவனுள்ளடங்கிய ஜீவாத்மா வெளிவந்து பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து பரமாத்மாவை நேருக்கு நேர் பார்த்து அதனுடன் ஐக்கியமாகி இறைவனை தான் உள்ள வாழ்வில் நேரடியாக செயல்பட வைக்கும் சத்திய ஜீவியம் புவிக்கு வரும் வழி இதுதான். இறைவனை இருப்பிடத்திலிருந்து இறங்கி இங்கு வரச் செய்யும் யோகம் பூரண யோகம். நம்ம எல்லாரும் அதுக்கு ட்ரை பண்ணலாமா? நன்றி, வணக்கம்.